ஹலோ ஸ்டூடெண்ட், ஐம் சத்யபாமா, ட்ரினிட்டி அகாடமி மேக் டிபார்ட்மெண்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா 10th மேக்ஸ் சாப்டர் 2ல நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ் பார்க்க போகிறோம். அதில் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் என் டேர்ம்ஸ் ஆஃப் யர் ஜிபி. அதில் ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஜாமெண்ட்ரி சீரியஸ். ஜாமெண்ட்ரி சீரியஸ் அப்படின்னாவே உங்களுக்கு மிடில் ப்ளஸ் வரணும். சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா கம்மா போட்டு எழுதியிருப்போம், சீரியஸ் அப்படின்னா ப்ளஸ் போட்டு எழுதணும். ஏ ப்ளஸ் ஏஆர் ப்ளஸ் ஏஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா அப்படின்னு எழுதுவோம். அந்த டேர்ம் ஃபார்முலாலாம் அதே தான், டிஎன் சீக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன், அதெல்லாம் அதே தான் வரும். இந்த சீரியஸுங்கும் போது ப்ளஸ் போட்டு எழுதுவோம். தென் இதில் பார்த்தீங்கன்னா எஸ்என் டேர்ம் கண்டுபிடிக்கும். சம் ஆஃப் என் டேர்ம்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன் டிவைடட் பை ஆர் மைனஸ் ஒன். இஃப் ஆர் கிரேட்டர் தேன் ஒன், ஆரோட வேல்யூ அதாவது ரேஷியோ வந்து கிரேட்டர் தேன் ஒன்னாக இருந்ததுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அதே மெத்தடு சேம் செகண்ட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எஸ்என் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஒன் மைனஸ் ஆர் பவர் என் டிவைடட் பை ஒன் மைனஸ் ஆர். இஃப் ஆர் லெஸ் தேன் ஒன், ஆரோட வேல்யூ லெஸ் தேன் ஒன்னாக இருக்கும்போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். எஸ்என் ஈக்குவல் டு என்ஏ, இஃப் ஆர் ஈக்குவல் டு ஒன், ஆரோட வேல்யூ ஒன்னாக இருக்கும்போது எஸ்என் ஈக்குவல் டு என்ஏ அப்படிங்கிற ஃபார்முலா எழுதணும். தென் எஸ் இன்ஃபினிட்டி, சம் ஆஃப் இன்ஃபினிட்டி டேர்ம்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டிவைடட் பை ஒன் மைனஸ் ஆர், ஆரோட வேல்யூ மைனஸ் ஒன் லெஸ் தேன் ஆர் லெஸ் தேன் ஒன் அப்படின்ட்டு இருக்கும். இப்போ இந்த இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸசைஸ் 2.8 நம்ம பார்க்க போகிறோம். 2.8 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன், ஃபைண்ட் த சம் ஆஃப் ஃபஸ்ட் என் டேர்ம்ஸ் ஆஃப் த ஜிபி. The first sum 5, comma, minus 3, comma, 9 by 5, comma, minus 27 by 25, etc. கொஸ்டின் எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏ ஈக்குவல் டு எவ்வளவு 5, செகண்ட் டேர்ம் வந்து மைனஸ் 3. அதில் ரேஷியோ நம்ம கண்டுபிடிக்கணும். காமன் ரேஷியோ ஆர் ஈக்குவல் டு ஃபார்முலான செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம் இஸ் ஈக்குவல் டு செகண்ட் டேர்ம் என்ன மைனஸ் 3, ஃபர்ஸ்ட் டேர்ம் 5. இது ஆரோட வேல்யூ லெஸ் தேன் ஒன்னு இருக்குது. அப்போ செகண்ட் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும். எஸ்என் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஒன் மைனஸ் ஆர் பவர் என் டிவைடட் பை ஒன் மைனஸ் ஆர். இப்போ இந்த வேல்யூவெல்லாம் அதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஏவோட வேல்யூ 5 இன்ட்டு ஒன் மைனஸ் ஆரோட வேல்யூ மைனஸ் 3/5 ஹோல் பவர் என் டிவைடட் பை ஒன் மைனஸ் மைனஸ் 3/5 ஹோல் பவர் என். இப்போ இந்த டேர்ம் அப்படியே தான் இருக்கும், கீழே மட்டும் தான் நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். 5 இன்ட்டு ஒன் மைனஸ் மைனஸ் 3/5 ஹோல் பவர் என் டிவைடட் பை, இதை பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு மாறிடும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு மாறிடும். எல்சிஎம் எடுத்தோம்னா 5 ஒன்ஸ் ஆர் 5 ப்ளஸ் 3 அப்படின்னு வரும், 5 ப்ளஸ் 3/5 ஒரு ஆன்சர். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இது வந்து 8/5 இருக்கும், இதை ரெசிப்ரோக்கில் எடுத்து போட்டோம்னா 5 இன்ட்டு 5/8 இன்ட்டு ஒன் மைனஸ் மைனஸ் 3/5 ஹோல் பவர் என். இப்போ நியூமர் 2 மல்டிப்ளை பண்ணால் 25/8 இன்ட்டு ஒன் மைனஸ் மைனஸ் 3/5 ஹோல் பவர் என். இதுதான் சம் ஆஃப் என் டேர்ம் அப்படின்னு இந்த இது சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது அதே மெத்தட் இன்னொரு சம் பார்த்தீங்கன்னா 256, 64, 16, etc. ஏவோட வேல்யூ 256, தென் காமன் ரேஷியோ ஆர் ஈக்குவல் டு செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம். வாட் இஸ் செகண்ட் டேர்ம் 64, தென் ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 256. சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 4/16 அப்படின்னு வருது, ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் ஈக்குவல் இது இது ஈக்குவல் மாதிரி சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1/4. இதில் ஆரோட வேல்யூ எப்படி இருக்கு லெஸ் தேன் ஒன். அப்போ என்ன பண்ணும், அகெயின் செகண்ட் ஃபார்முலா எஸ்என் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஒன் மைனஸ் ஆர் பவர் என் டிவைடட் பை ஒன் மைனஸ் ஆர். ஏவோட வேல்யூ 256 இன்ட்டு ஒன் மைனஸ் ஆரோட வேல்யூ 1/4 ஹோல் பவர் என் டிவைடட் பை ஒன் மைனஸ் 1/4. நெக்ஸ்ட் ஸ்டெப் 256 இன்ட்டு ஒன் மைனஸ் 1/4 ஹோல் பவர் என். எல்சிஎம் எடுத்தோம்னா 4 மைனஸ் 1/4. இங்கே 4 மைனஸ் 1 என்ன 3/4 வரும். அடுத்த ஸ்டெப்பில் ரெசிப்ரோக்கெலாம் மாற்றிக்கிறோம். 256 இன்ட்டு 4/3 இன்ட்டு ஒன் மைனஸ் 1/4 ஹோல் பவர் என் வரும். 256 4 மல்டிப்ளை பண்ணால் 1024/3 இன்ட்டு ஒன் மைனஸ் 1/4 ஹோல் பவர் என் அப்படின்னு வரும். அப்போ செகண்ட் சம் ஆஃப் த என் டேர்ம் சொல்யூஷன் என்ன அப்படின்னா இதுதான் சொல்யூஷன். அடுத்த செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 6 டேர்ம்ஸ் ஆஃப் த ஜிபி. 5, 15, 45 எக்ஸட்ரான்னு கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் 6 டேர்ம்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ ஏவோட வேல்யூ 5, காமன் ரேஷியோ ஆர் ஈக்குவல் டு செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம் 15/5 ஈக்குவல் டு 3, ஆரோட வேல்யூ கிரேட்டர் தேன் ஒன்னு இருக்குது. அடுத்தது அப்படினா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். சம் ஆஃப் த 6 டேர்ம்ஸ் அப்படிங்கும்போது என்னோட வேல்யூ 6 அவங்களே கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. அப்போ என் இஸ் ஈக்குவல் டு 6 வச்சுக்கிறோம். ஃபார்முலா என்ன, எஸ்என் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் 1. ஆர் கிரேட்டராக இருந்ததுன்னா ஆர் வந்து ஃபர்ஸ்ட்டு வரும், ஆர் லெஸ்ஸாக இருந்ததுன்னா ஆர் வந்து செகண்டாக வரும். சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் 1 டிவைடட் பை ஆர் மைனஸ் 1. தென் சப்ஸ்டியூட் த வேல்யூ, வேல்யூ எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 5 இன்ட்டு
ஆரோட வேல்யூ த்ரீ, என்னோட வேல்யூ சிக்ஸ். த்ரீ பவர் சிக்ஸ் மைனஸ் ஒன் டிவைடட் பை ஆரோட வேல்யூ த்ரீ மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் இன்டு த்ரீ பவர் சிக்ஸ். த்ரீ பவர் சிக்ஸ்னா யூ ஷுட் மல்டிப்ளை த்ரீ இன் சிக்ஸ் டைம்ஸ். சிக்ஸ் டைம்ஸ் வந்து த்ரீயை மல்டிப்ளை பண்ணும். மல்டிப்ளை பண்ணால் செவன் டுவெண்ட்டி நைன் ஆன்சர் வரும். மைனஸ் ஒன் டிவைடட் பை த்ரீ மைனஸ் ஒன் வந்து டூ இருக்கும். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஃபைவ் பை டூ இன்ட்டு செவன் டுவெண்ட்டி நைன் மைனஸ் ஒன் வந்து செவன் டுவெண்ட்டி எயிட். டூ டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபோர். இப்போ ஃபைவ் இன்ட்டு த்ரீ சிக்ஸ்டி ஃபோர் என்ன ஆன்சர் அப்படின்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி. ஸோ சம் ஆஃப் சிக்ஸ் டேர்ம்ஸ் ஈக்குவல் டு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி. இதுதான் இதோட சொல்யூஷன். பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ஃபஸ்ட்டு டேர்ம் ஆஃப் த ஜிபி. ஃபஸ்ட்டு டேர்ம் ஏ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஹூஸ் காமன் ரேஷியோ ஃபைவ், ஆர் கொடுத்துட்டாங்க. அண்டு ஹூஸ் சம் டு ஃபஸ்ட்டு சிக்ஸ் டேர்ம் இஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி டூ. சம் ஆஃப் சிக்ஸ் டேர்ம்ஸோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? சம் ஆஃப் சிக்ஸ் டேர்ம் அப்படிங்கும்போது இது என்னோட வேல்யூ சிக்ஸ். சம் ஆஃப் சிக்ஸ் டேர்ம் அப்படிங்கும்போது எஸ் இக்ஸ் ஈக்குவல் டு ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி டூ. ஆர் ஈக்குவல் டு ஃபைவ். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டேர்ம் ஏ ஈக்குவல் டு என்னன்னு கண்டுபிடிக்கணும். இல்லை ஆரோட வேல்யூ ஃபைவ் அப்படிங்கும்போது கிரேட்டர் தேன் ஒன். கிரேட்டர் தேன் ஒன் அப்படின்னாவே ஃபஸ்ட்டு ஃபார்முலா. கிரேட்டர் தேன் ஒன்னா ஆர் வந்து ஃபஸ்ட்டு வரணும். எஸ்என் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன் டிவைடட் பை ஆர் மைனஸ் ஒன். தேர்ஃபோர் எஸ்என்னோட வேல்யூ என்னுக்கு சிக்ஸ் போட்டிங்கன்னா எஸ் சிக்ஸ். எஸ் சிக்ஸோட வேல்யூ ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி டூ இஸ் ஈக்குவல் டு ஏ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபைவ் ஆரோட வேல்யூ ஃபைவ், என்னோட வேல்யூ சிக்ஸ். ஃபைவ் பவர் சிக்ஸ் மைனஸ் ஒன் டிவைடட் பை ஆர் மைனஸ் ஒன் ஃபைவ் மைனஸ் ஒன். தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபைவ் மைனஸ் ஒன் ஃபோர்னு இருக்கா, இந்த டினாமினேட்டட் டேர்ம் டிவிஷனில் இருக்க டேர்ம் இந்த பக்கம் வந்ததுன்னா என்ன ஆகும், மல்டிப்ளை ஆயிரும். ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் செவன்டி டூ இன்ட்டு ஃபோர் இஸ் ஈக்குவல் டு எயிட் இன்ட்டு ஃபைவ் பவர் சிக்ஸ்னா யூ ஷுட் மல்டிப்ளை சிக்ஸ் டைம்ஸ் ஃபைவ். ஃபைவை வந்து சிக்ஸ் டைம்ஸ் போட்டு நீ மல்டிப்ளை பண்ணணும். பண்ணேன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரும் மைனஸ் ஒன்.